அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். வணக்கம். டன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி தகவல். கட்சி தாவல்களை பார்த்து நாட்டு மக்கள் வியப்படைகின்றார்கள் என ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. புரியோடி போயுள்ள இனப்பிரச்சினை தீர்வுக்காகவே தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் என கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் 112 முறைப்பாடுகள் பதிவாகின. நுவரெலியா மஸ்கெலியா பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக லொரியும் விபத்திற்குள்ளானதில் இருவர் பலி. பிரேசிலில் விமானம் ஒன்று விபத்திற்குள்ளானதில் 62 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செயல்படுத்த 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபையுடன் கலந்துரையாடி அந்த தீர்மானத்தை செயல்படுத்த தேவையான சட்டங்களை கொண்டுவர தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட தோட்ட தொழிலாளர் தொழிற்சங்கங்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் கண்டி கரலிய மண்டபத்தில் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்களுக்கு பல வருடங்களாக ஊழியர் சேமலாப நிதி வழங்கப்படவில்லை. அவற்றை வழங்கும் பணிகள் அடுத்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான், முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணேக்கார, ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த, ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ராமேஸ்வரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபதலைவர் பாரத் அருள்சாமி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அங்கத்தவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிவில் பாதுகாப்பு படையை பலப்படுத்த முற்போக்கான வேலை திட்டம் அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் தியாகத்தை அரசாங்கம் மறந்துவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம உள்ளிட்ட குழுவினருடனான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எமது நாட்டில் சிவில் பாதுகாப்புத்துறையில் நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினோம். சுமார் 32,000 சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். யுத்த வெற்றிக்காக இவர்கள் செய்த தியாகத்தை இன்று பலர் மறந்துவிட்டுள்ளார்கள். இப்படை பிரிவினர்கள் ஆற்றி வந்த சேவையை 30 லட்சம் ரூபாவாக மதிப்பிட்டுள்ளனர். நாட்டின் இராணுவ வீரர்கள் இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர். எனவே ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சிவில் பாதுகாப்பு படையை பலப்படுத்தி அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முற்போக்கான வேலை திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம். யுத ஜாகிரகணை வினுவின் தேவந்த கபகிரிமக் கட்சி தாவல்களை பார்த்து நாட்டு மக்கள் வியப்படுகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கட்சி மாறுவதை தடை செய்யும் சட்டம் இயற்றப்படும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
மாலபேயில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய அரசியல்வாதிகளின் கட்சி தாவலை பார்த்து நாட்டு மக்கள் வியப்படைகின்றார்கள். கட்சி மாறும் உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆனால் ஒரு கட்சியில் இருந்து மக்கள் வாக்குகளை பெற்றதன் பின்னர் கட்சி மாற முடியாது. மனுஷ நாணயக்கார மற்றும் அரின் பெர்னாண்டோ ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும், அந்த தீர்மானம் எடுக்கப்படும் வரை மக்களின் பணத்தை அளித்தமைக்கு யார் பொறுப்பு கூறுவது? தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு கட்சி அல்ல. இந்த நாட்டில் இதுவரை உருவாக்கப்பட்ட பரந்த தேசிய இயக்கம். நடைபெற உள்ள தேர்தல் நாட்டின் வரலாற்றை மாற்றும் தேர்தலாகும். உயரடுக்கு ஆட்சியில் இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் மாற்றப்படும் தேர்தல் இதுவாகும். ஒரு பக்கம் டீல் அரசியலின் மூலம் அதிகாரத்தை பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள், மறுபுறம் அதை மாற்றும் முயற்சியில் பெரும்பான்மையானவர்கள் உள்ளார்கள். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய சுற்று வீதியில் வாகனங்கள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சில பிக்குகள் வாகனத்துடன் பயணித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆலய சுற்று வீதியில் வாகனங்கள் நுழைய தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் சில பிக்குகள் வாகனத்துடன் பயணித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. திருவிழாவிற்காக போக்குவரத்து தடை அமுலில் இருக்கும் நிலையில் ஆலய முன்பக்கம் வரை பௌத்த பிக்குகளின் வாகனம் உள்நுழைய போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர் என மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். திருவிழா காரணமாக சாதாரண பொதுமக்களின் வாகனங்களை போலீசார் திருப்பி அனுப்புகின்றனர் எனவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினை தீர்வுக்காகவே தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வை கோரியே தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் ஒன்றாக ஒரு குரலாக தமிழ் மக்களது பிரச்சினையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரின் தேவைப்பாடு உணர்ந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்கு, எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியாயமான தீர்வை இவர்கள் வைத்தால் நாங்கள் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய நிலைப்பாடு, நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வது உகந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வரக்கூடியவர் அல்ல என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்களது நோக்கம், முழு நோக்கமும் எங்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அந்த தீர்வு கிடைக்கும் என்றால் நாங்கள் அதை பரிசீலிக்கத்தான் வேண்டும். கட்சிகள் தங்களுடைய சின்னங்களை கொடுக்காத காரணத்தினால் சுயேட்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டுமென்றால் அவர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அரசியலிலே கடந்த காலங்களிலே ஈடுபட்ட அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இதற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் சுயேட்சை வேட்பாளராக நிற்பதற்காக. கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம், சில திட்டங்களை சொல்லியிருக்கின்றோம். எதற்காக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம் என்பதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகின்றோம். பல கோரிக்கைகள் எங்களிடம் இருக்கின்றது. தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஆரம்பத்திலே இருந்து அறிந்தவர்கள் நாங்கள். அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று 100% நம்பினால்தான் நாங்கள் அதற்குரிய முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர, அல்லது நாங்கள் எங்களுடைய வழியிலே பயணிப்போம். ஈழத்தமிழர் சுய நிர்ணய உரிமையில் தமிழ் பொது வேட்பாளர் வாய்ப்புகளும் வகிவாகங்களும் என்ற தலைப்பில் கிளிநொச்சியில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஈழத்தமிழர் சுய நிர்ணய உரிமையில் தமிழ் பொது வேட்பாளர் வாய்ப்புகளும் வகிவாகங்களும் என்ற தலைப்பில் கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது. சட்டத்திரணி விஜயராணி சதீஷ்குமார் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மத குருமார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர்களான ம நிலாந்தன், யதீந்திரா உள்ளிட்ட கிளிநொச்சி மாவட்டத்தின் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். எங்களுடைய கையிலே இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் எங்கள்தம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் இந்த வாக்கு என்கிற ஆயுதம். ஆகவே இந்த வாக்குச்சீட்டை நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்கு என்கிற ஆயுதத்தை நாங்கள்
எப்படி பிரயோகிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அதிலே தான் இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு நாங்கள் வருகிறோம். பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் என்ன காரணத்துக்காக, நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் அல்ல எதற்காக ஆதரிக்கிறீர்கள், அவர்கள் என்ன தருவார்கள், எந்த அடிப்படையில் நாங்கள் அதனை ஆதரிக்கிறோம், அப்படி என்றால் நாங்கள் அந்த பக்கத்தை பரிசீலிக்கலாம். எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்பதை சமஷ்டி அடிப்படையில் பேசுவதற்கு நாங்கள் தயார் என்றாவது ஒரு வார்த்தையை இந்திய அமெரிக்க தூதுவருக்கு முன்னிலையாவது எழுதி தரட்டும் எந்த ஒரு வேட்பாளராகும். அல்ல இந்த மூன்று வேட்பாளர்களும் சொல்லட்டும், பிரதான வேட்பாளர்கள் மூன்றோ நாலு, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்காக சமஷ்டி அடிப்படையில் பேச தயார். நான் நினைக்கிறேன் பொதுக்கட்டமைப்பு அதை பற்றி பரிசீலிக்க தயாராக இருக்கும். அவர்கள் இப்பொழுது தெளிவாக அதை சொல்லியும் இருந்தார். இழந்து போன எங்களுடைய இறமையை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். அப்ப இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்பி நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய இனத்துக்கான சவக்குழிகளை நாங்களே வெட்ட போறோமா? ஒருத்தர் சொல்றார் பொது வேட்பாளர்கள் வாக்களித்தே தமிழ் மக்கள் சவக்குழிக்கு போயிருக்கணும். நான் கேட்கிறேன், நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எங்களுக்கான சவக்கிடங்குகளை இவ்வளவு காலம் வெட்டி நாங்கள் தொடர்ந்து மீண்டும் ஆழமா வெட்ட போறோமா, அல்லது நாங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போறோமா? அந்த முடிவினுடைய களம் தான் தமிழ் பொது வேட்பாளர். ஒரு இன ரீதியான அரசியல் தீர்வை பற்றி உங்களோடு பேசுவதற்கு தயார் என்று கூட ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் சொல்லுவாராக இருந்தால் அது பற்றி பரிசீலிப்பதில் நாங்கள் யாரும் தயக்கம் காட்ட தேவையில்லை. ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது தொடர்பான மக்கள் சந்திப்பு இன்று போனியாவில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக வவுனியா மக்களின் கருத்தறிவுக்கான மக்கள் சந்திப்பு இன்று சாளம்பைக்குளம் பள்ளிவாசல் முன்றலில் இடம்பெற்றது. இதன்போது மக்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர். கட்சியின் பிரதி தவிசாளர் முத்து முகமதுவின் தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கட்சியின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். எதிர்கட்சியிலே இருந்து சஜித் பிரேமதாசா தலைமையிலான கூட்டமைப்பிலே இருந்த போது எதிர்கட்சியிலே என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை நேர்மையாக நாங்கள் செய்தோம். இந்த ஊரிலே என்னை விடுதலை செய்ய இந்த ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது கொரோனா, எனவே இதை லாக்டவுன் பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு பயமுறுத்தினார்கள். கூடுதலாக செய்தால் சிறையிலே அடைப்போம் என்று அச்சுறுத்தினார்கள். இவ்வாறான ஒரு கஷ்ட காலம், இன்று எத்தனையோ போராட்டங்கள் நடக்கிறது, எத்தனை பேரை விடுதலை செய்ய சொல்கிறார்கள், எத்தனை சம்பள உயர்வுக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஆனால் நான் சிறையில் இருந்த பொழுது ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது போலீசார் தடை செய்திருந்தார்கள். ஜனநாயக போராட்டங்கள் கூட தடை செய்யப்பட்டிருந்தது. எனவே அவ்வாறான இக்கட்டான காலம் நமக்கு அந்த கடந்த காலம். பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள், உங்களுடைய கட்சியுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்பதற்கும் சந்தர்ப்பத்தை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதற்கு மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை அனுமதி வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியாக கட்சி எடுத்த முடிவுக்கு மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை அனுமதி வழங்கியுள்ளது. மலையக மக்கள் முன்னணியின் தேசிய சபை இன்று நுவரலியா தலவாக்கலையில் கூடிய வேளை இந்த அனுமதி வழங்கப்பட்டது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கட்சியின் செயலாளர் நாயகம் எஸ் விஜயச்சந்திரன், பிரதித்தலைவர் ஆர் ராஜாராம், மலையக தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், பதுளை மாவட்ட அமைப்பாளர் பகி பாலச்சந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. ஹரின் பெர்னாண்டோ மனுஷன் ஆணையக்காரன், ரெண்டு பேரும் செய்தது தப்பு என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி அவர்களை விளக்கி இருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல தீர்ப்பு. ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் விளக்கிறதுக்கான உயர் நீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கின்ற இதே நேரத்தில் போட்டுவ கட்சி ஏன் இந்த 92 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது? அவர்களை வெளியே போறதுக்கான ஒரு பயமுறுத்தலை கொடுத்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும். அல்லது ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சவும் பேசிக்கிறாங்களா தெரியல, நான் கொஞ்சம் பேரை அனுப்புறேன், நீங்க அங்கே வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க, நான் கொஞ்சம் பேர் இங்கே போட்டி போடுறேன் பார்த்துக்குருவோம். அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னா சஜித்தை உடைக்கணும், சஜித் வரக்கூடாது, அவ்வளோதான் அவருடைய யோசனை. ஆகவே அந்த மாதிரி திட்டமிட்டு செய்கின்றார்களா என்ற சதியை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். திருவோணமலை நகர கடற்கரையில் சிவப்பு நிறத்திலான நண்டுகள் உறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன.
திருகோணமலை நகர கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான சிவப்பு நிறத்திலான சிறு நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரையில் 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. இதேவேளை திருகோணமலை நகர கடற்கரைக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலாப் பயணிகள் அதிகளவில் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் 112 முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவில் பதிவாகியுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கடந்த 24 மணி நேரத்திற்குள் 112 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டமீறல் குறித்த முறைப்பாடுகளே அதிக அளவில் கிடைக்கப்பெற்றுள்ளன. அந்த வகையில் மாவட்ட முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 25 முறைப்பாடுகளும் தேசிய தேர்தல் முகாமைத்துவ நிலையத்திற்கு 87 முறைப்பாடுகளும் கடந்த ஜூலை 31 முதல் இன்று வரையான காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது. தமது கட்சி ரணிலுக்கு ஆதரவளிக்கும் என அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசங்க நவரத்ன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிர பங்களிப்பை வழங்கவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். வடமாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் பயிற்சி பெற்ற முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா சான்றிதழ் இன்று வழங்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ரோட்டரி கழகத்தின் அனுசரணையுடன் ஆறுதல் நிறுவனத்தினரால் பயிற்றுவிக்கப்பட்ட 337 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு இதன்போது டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆறுதல் நிறுவனத்தின் தலைவர் ஜெயா தம்பையா தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். வடமாகாண கல்வியமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டுரஞ்சன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். ரோட்டரி கழகத்தினர் ஆறுதல் நிறுவனத்தினர் உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பூநகரியில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இராணுவத்தினரால் இன்று கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பூநகரியில் தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு இராணுவத்தினரால் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி பாதுகாப்பு படை பிரிவின் ஏற்பாட்டில் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஆண்டு தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சைக்கு தோற்றவுள்ள 251 மாணவர்களுக்கு குறித்த கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வானது கிளிநொச்சி பூநகரி ஜெயபுரம் மகாவித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் கிளிநொச்சி பாதுகாப்பு படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி 55வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி மற்றும் இராணுவ பதவிநிலை உத்தியோகத்தர்கள் பூநகரி பிரதேச வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரி பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நுவரலியா மஸ்கலியா பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக லொரியும் விபத்திற்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். நுவரலியா மஸ்கலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிறிய ரக லொரியும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் மஸ்கலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மஸ்கலியா நல்லதண்ணி பிரதான வீதியில் மஸ்கலியா பிரவுன்லோ தோட்ட பகுதியில் இன்று பிற்பகல் 3:30 இந்த விபத்து சம்பவம் பதிவானது. நல்லதண்ணியில் இருந்து மஸ்கலியா நோக்கி பால் ஏற்றிச் சென்ற சிறிய ரக லொரியொன்றும் மஸ்கலியாவில் இருந்து நல்லதண்ணியை நோக்கி அதிவேகமாக சென்ற முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக சம்பவத்தை அவதானித்த மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டி சாரதியும் மற்றொரு நபரும் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் முச்சக்கர வண்டி மற்றும் லொரி பாரியளவில் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் மஸ்கலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியில் நேற்றிரவு உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக நிந்தவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். நெல் அறுவடை முன்னாய்த்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்று சடுதியாக பிரதான வீதியை நோக்கி இருவழி சாலையை மறித்து திரும்ப முற்பட்ட வேளை மரமுனையில் இருந்து வேகமாக பயணம் செய்த பல்சர் ரக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
விபத்து சம்பவத்தில் உளவு இயந்திரத்தை செலுத்திய சாரதி காலில் காயமடைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இரு இளைஞர்களில் ஒருவருக்கு கை உடைவு ஏற்பட்டுள்ளதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டனர். நிந்தவூர் போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை அதிகாலை வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை காணவில்லை என வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதனையடுத்து சந்தேகத்தின் பேரில் சில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவுனியா பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த புதன்கிழமை மாலை பூந்தோட்டம் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தனது பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடினார். நிகழ்வில் நண்பர்கள் இளைஞர்கள் குழுக்களாக பாட்டு பாடி நடனமாடிய வேளை மதுபோதையில் இருந்த நெருங்கிய நண்பர்கள் பிறந்தநாள் நிகழ்வுக்காக வந்த பெண் நண்பிகளுடன் சேர்ந்து நடனமாட முற்பட்ட வேளை பிறந்தநாளை கொண்டாடிய இளைஞர் அதனை தடுத்துள்ளார். இதனால் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் இளைஞர் குழுக்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்ட வேளை உறவினர்கள் சமரசம் செய்து வைத்தனர். அதன் பின்னர் வியாழக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் குழு பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞரை கடத்திச் சென்று குட்செட் வீதியில் உள்ள கருமாரியம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள பாழடைந்த வீட்டில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இவ்வாறு இளைஞரை அடைத்து வைத்துவிட்டு இளைஞரை கடத்தியவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் கடத்தப்பட்ட இளைஞரை மீட்ட போலீசார் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 20 வயது முதல் 22 வயது வரையான 7 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த 3 பேரும் வேப்பம்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 பேரும் கோயில் பொதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் இணுவில் அறிவாலயத்தின் திருக்குறள் மாநாடு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் இணுவில் அறிவாலயத்தின் திருக்குறள் மாநாடும் கலைவிழாவும் இன்று இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் திருவள்ளுவரின் திருவுருவச்சிலை இணுவில் கோவில் வாசல் சந்தியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றலுடன் தேவாரம், தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் திருக்குறள் ஓதல் என்பன இடம்பெற்றன. வரவேற்பு நடனம், வரவேற்புரை, தலைமையுரை என்பன இடம்பெற்றன. இணுவில் அறிவாலயத்தின் உபத்தலைவர் யோ சுதந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தியிருந்ததுடன் இணுவில் அறிவாலயத்தின் தலைவர் தலைமை உரையையும் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆரதிருமுருகன் தொடக்க உரையையும் நிகழ்த்தியிருந்தனர். நிகழ்வில் தொடர்ந்து திருக்குறளில் அறிவு பற்றிய ஆராய்ச்சி, திருக்குறளில் சமண சார்பு குறித்த மெய்யியல் நோக்கு, திருவள்ளுவரனும் கவிஞன் என்ற தலைப்புகளில் வாழ்நாள் பேராசிரியர் கலாநிதி ஆ சண்முகதாசன் தலைமையில் பேருரைகள் இடம்பெற்றன. நிகழ்வில் இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் கூறும் கருத்தியல் சமகாலத்திற்கு பொருந்தக்கூடியது, பொருத்தம் அற்றது என்ற தலைப்பில் தவசோதிநாதன் தலைமையில் பட்டிமன்றம் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் யுக்திய நடவடிக்கையில் மேலும் 558 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 558 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 543 ஆண்களும் 15 பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 6 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 7 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 427 கிராம், 147 மில்லி கிராம் ஹெரோயின், 207 கிராம், 934 மில்லி கிராம் ஐஸ் மற்றும் 1170 கிராம், 98 மில்லி கிராம் கஞ்சா, 1989 போதை மாத்திரைகள் மற்றும் 112 கஞ்சா செடிகள் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் இன்று இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் பொதுக்கூட்டம் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றது. பல்கலைக்கழகத்தில் உள்ள ஊழியர் சங்க பொது அறையில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தின் தலைவர் க நாக ஜெயக்குமார் தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. அகவணக்கத்துடன் வரவேற்புரை, தலைமை உரையுடன் ஆரம்பமான நிகழ்வில் கடந்த பொதுக்கூட்ட அங்குரார்ப்பண நிகழ்வு தொடர்பான அறிக்கை வாசிக்கப்பட்டது. அம்பாறை பனங்காடு பொதுமயானம் பொது அமைப்புகளால் துப்புரவாக்கப்பட்டது. அம்பாறை பனங்காடு பொதுமயானத்தில் துப்புரவு பணிகள் இன்றைய தினம் பனங்காடு அனைத்து பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது. ஆலையடிவம்பு பிரதேச சபை ஊழியர்களும் துப்புரவு பணியில் இணைந்து கொண்டனர்.
பனங்காடு பொதுமையான வளாகத்தில் காணப்பட்ட பற்றுகளும் பிளாஸ்டிக் பொருட்களும் ஆலையடிவம்பு பிரதேச சபை உளவு இயந்திரங்களின் உதவியுடன் அகற்றப்பட்டன. பொதுமையான வளாகத்திற்குள் சட்டவிரோதமான குப்பைகளை வீசுவோருக்கு எதிராக எதிர்காலத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பனங்காடு அனைத்து பொது அமைப்புகளின் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹம்பஹா மாவட்டத்தில் நாளை 12 மடத்தியால் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. ஹம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. களனி, வத்தளை, வேகமா ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரையான 12 மடத்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. பேலியகொடை நகரசபைக்குட்பட்ட பகுதிகள், யாயில, கட்டுநாயக்க, சீதுவை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகள், வியகம, மகர, தொம்பே, கட்டான, மினுவாங்கொட மற்றும் ஹம்பஹா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம்.